அரசை பொறுத்தவரையிலும் கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்கு மறைந்தும் மறையாமல் இருக்கிற நம்முடைய அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலே அரசு பள்ளிகளிலே பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து 14 விளையலா பொருளை வழங்கி சிறந்த கல்வியாளர்கள் தமிழகத்திலே உருவாக்கப்பட வேண்டும் நோக்கத்தோடு பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு எல்லோரும் கல்வி இருக்க வேண்டும் என்ற முறையில் இந்த அரசு சிறப்பானுள்ளே தன்னுடைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இந்த கல்வி நிறுவனம் தனியாருடைய கல்வி நிறுவனமாக இருந்தாலும் கூட தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். அதே போல வருகின்ற மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை தருகின்ற ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. அதற்காக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அருளாளர் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிறுவனம் என்பது எப்படி நடத்தப்பட வேண்டும், எப்படி அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் இருக்கப்பட வேண்டும் என்பது நான் இங்கே வந்ததற்கு பிறகுதான் இங்கே நடைமுறைகளை பார்க்கின்ற போது உண்மையிலேயே நான் மகனம் மன மகிழ்ச்சி மட்டுமல்ல இப்படிப்பட்ட சிறப்பான மொழி ஒரு கல்வி நிறுவனத்திலே நாங்கள் உரையாற்றுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை உங்கள் முதல்வர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற நம்முடைய அருளாளர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராயரை பொறுத்தவரையிலும் இந்த நிறுவனம் சிறப்பான மொழி அமைவதற்கு பல்வேறு நிலைகளை இன்று அவருடைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு துணையாக அனைத்தும் இங்கே இருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் அதே நேரத்தில் இங்கே வருகின்றிருக்கிற அத்தனை பேரும் அதற்காக உறுதுணையாக இருந்து அந்த பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார் என்பதை காணுகின்ற போது எதிர்காலத்தில் இங்கே படிக்கின்ற மாணவ செல்வங்களாக இருக்கிற நீங்கள் மத்திய அரசு கொண்டு வருகிற இன்றைக்கு நீட் தேர்வு போன்ற தேர்வுகளை பார்க்கின்ற போது அதற்கு முழு அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அம்மாவுடைய வழிகாட்டில் இடைவிட்டுக் கொண்டிருக்கிற தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது 5வது முறையாக பாரத பிரபை சந்திக்கின்ற போதும் நீட் தேர்வு என்பது நம்முடைய தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நிலைதான் நம்முடைய தலை இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லது 3 காலம் அதற்கு எங்களுக்கு நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் தமிழகத்திலே அது விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது, அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மத்திய அரசு கொண்டு வருகிற எந்த பொது தேர்தலாக இருந்தாலும் 2 காலத்திற்கு பிறகு உங்களை போன்றவர் இங்கே படிக்கின்ற குழந்தைகள் நீங்கள் அனைவரும் 54,000 கேள்வித்தாள்கள் அதற்குள்ள விடைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வரவிடங்களோடு அதை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். 1-2 காலத்திற்கு பிறகு கல்வியினுடைய உயர்மட்ட குழுவிடையே கலந்து ஆலோசித்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் கல்வியிலே ஒரு புரட்சியை தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த அரசு பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் எங்களுடைய முதல்வர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற போது அங்கே பார்த்தார்கள். வருகின்ற போது தனியாருடைய நிறுவனங்களில் நடைபெறுகிற கல்வி கூடங்களில் பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது, அங்கே தடைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்ததற்கு பிறகுதான் அந்த NOC என்று சொல்லப்படுகிற அந்த அனுமதியை 2 காலம் நாங்கள் நீட்டித்து தந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அங்கே கட்டப்பட்டிருக்கிற கட்டணங்களுக்கு அனுமதிகள் வழங்கப்படவே பெற்றதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தடையாணை சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்ற முறையில் இந்த அரசு அதை பரிசீலித்து இந்த மானுடைய நலன் கருதி வெளிப்படைத்தன்மையோடு இன்றைக்கு 2,505 பேர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இயக்குனர் அவர்கள் இங்கே அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார், கருப்புசாமி என்பவர். அவர் சிறப்பான முறையில் முனைவராக இருந்து தன்னுடைய பணிகளை ஆற்றி இந்த கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு இயக்குனர் பெருமக்களும் அந்த பணிகளை சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் முயற்சிகள் என்பது ஒருவரால் மட்டுமல்ல, முயற்சி என்பது ஒருவரால் செய்து முடிப்பது மட்டுமல்ல, கல்வி என்பது எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியின் காரணமாக வெற்றி பெற முடியுமே தவிர தனி ஒருவரால் எவராலும் அது வெற்றி பெற முடியாது என்பதை நாடும் அறிந்திருக்கிறது, நாட்டு மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே அந்த பணிகள் நாங்கள் எல்லோரும் கூட்டு முயற்சியோடு அந்த பணிகளை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். 10 இயக்குனர் பெருமக்கள் அங்கே அதற்காக பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும் அதே நேரத்தில் உயர்மட்ட குழு கல்விக்குழு என்பது சிறந்த கல்வியாளர்களை ஓய்வு பெற்ற துணைவேந்தர்களை வைத்து அந்த பணிகளை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். மயிலிசாமி அண்ணாதுரை என்பவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி,
அவரை போன்றவர்கள் இடம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், பாலகுருசாமி போன்றவர்கள், சுப்பிரமணியம் போன்றவர்கள், பாலகுரு என்பவர் போன்ற பல்வேறு கல்வியாளர்கள் இடம் பெற்றிருக்கிறார். அதன் அடிப்படையிலே சிறந்த கல்வியை தருவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இன்றைக்கு இருக்கிற பாடங்கள் 12 ஆண்டுகள் மாற்றப்படாமல் இருக்கின்ற அதே நிலை இருக்கிறது. பாடங்களை மாற்றுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு வருகின்ற போது இந்த பாடங்களை மாற்றி அமைத்து சிபிஎஸ்ற்கு இணையாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வியக்கத்தக்க அளவிற்கு தமிழகத்தை கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறது. அது வெற்றி பெறும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கின்ற மாணவர்கள் அதைத்தான் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரெஞ்சு மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஜெர்மன் மொழியை கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்கள் இங்கே நிறைந்திருக்கிறேன் என்பதை நான் காண முடிகிறார். ஆனால் கிராமத்தில் இருக்கிற அடித்தட்டிலே இருக்கிற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அந்த பணிகளை ஆற்றுவதற்கு இந்த அரசு முனைந்து செயலாக்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 450 மையங்களிலே பயிற்சி அளிப்பதற்காக எதிர்காலத்தில் மத்திய அரசு கொண்டு வருகிற பொது தேர்தல் எதுவாக இருந்தாலும் அதை இந்த மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, எதிர்காலத்தில் தங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக சனிக்கிழமை அன்று சாட்டர்டே என்று சொல்வார்களே இந்த விடுமுறை நாளில் 3 மணி நேரம் எல்லா மையங்களும் 450 மையங்களிலே பயிற்சிகள் அளிக்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே இருக்கிற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு 10,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கிற திட்டங்கள் அங்கே இருக்கிறது. அதே போல எங்கெங்கே ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு இல்லாத இடங்கள் இருக்கிறதோ அனைத்தும் நிரப்புவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து 7,100 ரூபாய் என்ற முறையில் அங்கே இருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் அந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என்று இந்த அரசு உத்தரவு வழங்கியிருக்கிறது. இந்த அரசை பொறுத்தவரையில் உங்கள் அரசாக இருந்து இந்த அரசு செயலாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சில இடங்களிலே பார்க்கின்ற போது இதுபோன்ற கல்வி நிறுவனங்களில் இடவசதிகள் குறைவாக இருக்கும், மாணவ எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். அப்படி இருக்கின்றவர்களுக்கு இந்த ஆண்டு 4 ஆண்டு காலத்திற்கு அவர்களுக்கு தேவையான அனுமதியை நாங்கள் தந்திருக்கிறோம். 4 ஆண்டு காலத்திற்கு பிறகு மாணவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவருடைய சுகாதாரத்தை பேணிக்காக்கின்ற வகையில் அவர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் மாணவர்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆணை இந்த அரசு நேற்று இந்த 21/7/2017 ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்கள் பார்க்கின்ற போது இந்த அரசை பொறுத்தவரையிலும் உங்கள் அரசாக இருந்து இந்த அரசு செயலாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு இங்கே காணுகிற போது உங்களுடைய கல்வி முறைகளை நான் காணுகிறேன். அதே நேரத்தில் கிராமப்புறங்களிலே ஒட்டிய வயிறும் குளிவிழந்த கண்களோடு வாழ்கிற ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, சிறந்த கல்வியாளர்களை உருவாக்குவதற்கு இந்த அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசை பொறுத்தவரையிலும் 6வது படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு ஸ்மார்ட் கிளாஸ் என்று 3000 பள்ளிகளை திறப்பதற்கும், அதே நேரத்தில் அவர்களுக்கு சிறந்த கல்வியாளராக உருவாக்குவதற்கும் கம்ப்யூட்டர் போன்ற நிலைகளை இந்த அரசு உருவாக்க இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரசை பொறுத்தவரையிலும் 9, 10, +1, +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து வகுப்பறையிலும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்படும், வைஃபை வைக்கப்படும். இந்த மாணவருடைய எதிர்காலத்தை இந்தியாவிற்கே சிறந்த மாணவர்கள், தமிழ் நாட்டு மாணவர் என்ற முறையில் உருவாக்குவதற்கு இந்த அரசு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசை பொறுத்தவரையிலும் உங்களுடைய அரசு உங்களுக்காக இன்றைக்கு செயலாக்கக்கூடிய அரசு என்ற முறையில் பல்வேறு திட்டங்களை இந்த அரசு படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ எதிர்காலத்தை மனதிலே கொண்டு மாணவருடைய எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக, மற்ற மாநிலத்திற்கு நம் மாணவர்கள் சலித்தவர்கள் என்ற முறையில் எதிர்காலத்தில் பொது தேர்தல் எது வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய திறமை வாய்ந்த மாணவர்களாக உருவாக்குவதற்கு இந்த அரசு முழு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறது. அது வெற்றி பெறும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றிருக்கிற மாணவ செல்வங்களாக இருக்கிற உங்களுக்கு கொண்டே சொல்ல விரும்புகிறேன். மூச்சு நின்றால் மட்டும் மரணமல்ல, மூச்சு நின்றால் மட்டும் மரணமல்ல, முயற்சி இல்லை என்றாலும் மரணம்தான். முயற்சியை மேற்கொள்ளுங்கள், வெற்றியை பெறுகின்றோம்.